ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் சைக்கோ. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் வேற லெவலுங்க, உண்மையிலே சொல்லணும். மிஸ்கின் டைரக்ஷன்ல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது. அப்புறம் வந்து என்ன சொல்றது, அவரோட டைரக்ஷன்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இருந்தாலும் படத்துல டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து படம் வந்து பார்த்தோன்னே அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஹா, இப்படி ஒரு கதை இருக்கா, இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்றத படத்துல பார்த்துருக்கோம். உதயநிதி சும்மாவே அவர் வந்து கண்ணாடி போட்டால் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவோம். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கண்ணாடி போட்டுற மாதிரி தான் ஒரு கேரக்டர். படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க. அவர் கூட வந்து அதித்தி ராவ், அவங்க வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. நித்யா மேனன், நித்யா மேனன் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் தான் வந்து வர்றாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து கதை தாங்க, டைரக்ஷன் தான், கதை தான் வந்து கெத்து. நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வந்து அவங்க மூவ் பண்ணுற விதத்துல வந்து சூப்பராக இருக்கு. படம் வந்து வேற லெவல், உண்மையிலே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் காமெடி படம் பார்க்கணும், ஒரு ஃபைட் மூவி பார்க்கணும் அப்படின்னு சுத்தமாக செட் ஆகாது. இந்த படத்தை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா படம் எண்டில் வந்து ஆஹா இப்படிலாம் நடக்குதா, அப்படின்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் வேற லெவலுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, ஓனனப்பு அப்படின்ற சாங்கு. அது வந்து ஒரு மாதிரி ஒரு சேட் சாங்காக இருந்தாலும் அது படத்தில் அந்த ஒரு பாட்டு வந்து செமையாக இருக்குங்க. அதோட வீடியோஸ்க்காக வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு லைட்டிங்லாம் செட்டப் பண்ணி ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து படத்தோட எண்டு வரைக்குமே வந்து ஒரு சைலண்ட் மூவில் காட்டுவாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. காமெடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மோர்முட்டி அவர் இருக்காப்புல, அவர் வந்து யதார்த்தமான காமெடி, அதாவது உதயநிதி கண்டு தெரியாது. அதுக்கடுத்து நித்யா மேனன் அவங்களோட வர காமெடி அப்படின்னு ஒரு சில காமெடிகள் இருக்குது. அது வந்து யதார்த்தமாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கோவப்படுற மாதிரத்தில் வர காமெடி அப்படின்ற மாதிரி இருக்குது. படத்தோட கதை அப்படின்னு உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு தப்பே பண்ணாதவங்களை வந்து நம்ம தண்டிக்கிறோம், ஆனால் அவங்க அந்த தப்பு பண்ணவே இல்லை. இருந்தாலும் அந்த தப்புக்காக நம்ம தண்டிக்கும் போது அவங்க மேலே வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். அந்த கெட்ட பேர் வந்து அடுத்தடுத்து வந்து அவங்கள வந்து எங்கே போனாலும் அதையே சொல்லி அதனால் வந்து அவங்க வாழ்க்கையும் வந்து டிஸ்ட் ஆயிரும். அதாவது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப்பில் எல்லாமே அந்த கெட்ட பேர் வந்து அது வந்து மாறாத வலுவாக இருக்கும். அதனால வந்து அவங்க லைஃபே மாறிடும். என்ன தான் ஃபியூச்சரில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாடி இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்தது வந்து அவங்க மனசில் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் அவர் வந்து எப்படி வந்து இருக்காரு, அவர் வந்து டே டைத்தில் எப்படி இருக்காரு, நைட் டைத்தில் எப்படி இருக்காரு, எப்படி கொலையெல்லாம் பண்ணுறாரு, அவரோட பிரச்சனைக்கு ஆரம்பமான காலத்தில் இருந்து இருக்கவங்களுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களையும் தேடி எப்படி அவங்களெல்லாம் தனியாக வச்சுருக்காரு, அவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றது. வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது கொலையெல்லாம் நடக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதும் ஒரு மாதிரி 18+ சீன்ஸ் வரும். இருந்தாலும் வந்து அந்த கொலகாரன் கூட இருக்கும்போது அப்படின்ற சீக்வன்ஸில் வந்து கொலகாரன் வந்து ஒரு மாதிரி குழந்தைத்தன்மையாகவும் அவன் எதுக்காக இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டியிருப்பாங்க. கடைசியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா அவன் பெரிய இந்த இவனாக இருப்பான் போல, பெரிய விரியனாக இருப்பேன் போல அப்படி இப்படி நினச்சிக்கிருப்போம். கடைசி படம் எண்டு முடியும் போது ஆஹா ஒரு தப்பான ஒரு இவன் வந்து சின்ன வயசுலேயே ஒரு தப்பான இதில் வந்து கொண்டு போயிட்டாங்க, அதனால் அவனோட வைஃபே மாறிடுச்சு, இல்லைன்னா இவன் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பையனாக வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி படத்தை வந்து முடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவங்க பெற்றோர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதுலேருந்து வா மீண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணணும். மறுபடியும் அவங்கள வந்து அந்த ஒரு மைனஸை சொல்லியே வந்து அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. அதுதான் நான் இந்த படத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் படம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப த்ரில்லாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க வேணும். சப்போஸ் வந்து இவங்க இதில் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணுறதெல்லாம் காட்டுவாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து வேறு என்ன சொல்லலாம் அந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து பிளைண்டு அவங்களோடது, அதாவது டிஃபண்டம் பிளைண்டு நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி இருக்காங்கல்ல ஹேண்டிகேப், இவங்களோட வந்து அவங்களோட யூனிக்னஸ் அதை பற்றி இந்த படத்தில் நிறையா பேசியிருக்காங்க, ரொம்ப நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து உண்மையில் வந்து ஒரு நல்ல மூவி, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நம்ம வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. கதை எங்கே சொல்ல போகிறாங்க, படத்தோட எண்டில் என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இது வந்து சொல்லணும்னா வேற லெவலுங்க. இப்போ ராக்ஷசன் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தோம் ரீசெண்டாக, ஒரு 2019 நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து நல்ல ஒரு பேசுகிற படம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்றது. நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து தட்டப்போகுது. படம் வந்து செம, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைங்க வேணால் தவிர்த்துட்டு போங்க,
ஓரளவுக்கு வந்து மெச்சூரான பசங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்து தெரிய வேண்டிய படம். இந்த மாதிரி நியூ மூவியோட ரிவ்யூவை கரெக்டாக ஜென்ரலாக தெரிஞ்சு இதுக்கு நம்ம மனு முடிச்சவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.